இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து ஆஹா கல்யாணம் எபிசோட் ஸ்பெஷல் எபிசோட். 45 மினிட்ஸ் எபிசோடில் வந்துட்டு ஒரு முக்காவாசி சீன் வந்துட்டு நம்ம அந்த சூர்யா வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறது, உடனே ராஜலட்சுமி கத்துறது, அதை எப்படி அவள் ஃபோனில் பேசுவாள் அப்படின்னு சொல்கிறது, அவன் உடனே நான் எப்படி கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தது. இனி அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சூர்யாவோட மைண்ட் வாய்ஸ், அதாவது வெளியில் வந்துட்டு நான் வந்து கெத்தாக நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அது வந்து அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, ஐஸ்வர்யாவை பிடிக்க போனோம், அவளை பிடிக்க முடியல, அப்போது இவ தான் ஏதோ சொல்லிட்டான்றது அவர் வந்து நம்பிட்டுருக்காரு. ஆக மொத்தம் அப்போ அவங்க வீட்டில் தான் வந்துட்டு ஒழிச்சு வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க வீட்டுக்கு போனால் ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு இவளை கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி போய் அதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு சூர்யாவோட மெயின் எய்மே. இது ஒரு பக்கம் நடக்க இவங்க வந்துட்டு கடைசியாக கன்வின்ஸ் பண்ணி சூர்யா வந்து கூப்பிட்ட உடனே மகா வரமாட்டேன்னு சொல்ல கடைசியில் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, வராங்க, கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்க, வெளியில் எங்கேயும் போக முடியல, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, காசு இல்லை, ஹோட்டலுக்கு தங்க முடியாது அப்படின்றதுனால ஒரு கோயிலில் வந்து உட்காந்துட்டு பசியால் துடிச்சிட்ருக்காங்க. அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு கௌதமுக்கு ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கவே இல்லை, அதுவே வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணி கௌதம் கிட்டே பேசும்போது இந்த மாதிரி நீ தானே காரணம், என்னால் வந்துட்டு சாப்பிடாமல் கூட இருக்கிறேன், பட்னியாக இருக்கிறேன், அந்த மாதிரிலாம் நான் இருந்ததே கிடையாது, காசு இல்லை அப்படின்னு சொல்லியும் கௌதம் அதை கண்டுக்காமல் விட்டுறாரு. இப்போ இடமும் இல்லாமல், தங்கத்துக்கு இடமும் இல்லாமல், சாப்பிடவும் இடம் சாப்பிட்றதுக்கும் இல்லாமல் ஐஸ்வர்யா வந்துட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆக மொத்தம் அவங்க செஞ்ச வினை வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு இப்போ சுட்டு தள்ளுது அவங்கள அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு பாதி கொண்டுட்டு வந்தாங்க ஐஸ்வர்யா ட்ராக்ல. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.